ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹவுஸ் ஆஃப் தமிழ் சேனல். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் டைம்னால நானும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இது வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியவே இல்லை. பட் இந்த வீடியோ ஒரு நாள் வந்து எடுத்துட்டேன். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, ஸோ தூங்கி எழுந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, ஆனால் நான் ரெஃப்ரெஷ் ஆன உடனே அதுக்குள்ளேயே வந்து என்னோடய சின்ன குட்டி இருக்கான், டி குட்டி வந்து அப்போவே ஏஞ்சிருவார். அவரோ காலையில் எழுந்திரிச்சு என்னை வந்து தொல்லை பண்ணிட்டுப்பான், இது எடுத்துக்கூடு அதை எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து நான் எப்போவுமே ஒரு 5:30 அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன், 5:30, 6 அந்த மாதிரி. இன்னும் நமக்கு வந்து 8:30 தான் வந்து ஸ்கூல் டைமிங்கு, நான் வந்து 8:15 வீட்டிலேருந்து கிளம்புவேன். அதனால் காலையில் இவர் வந்து ஏஞ்சிருவார். ஸோ எந்திரிச்சிட்டு இவருக்கு வந்து கொஞ்ச நேரம் இவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் இவரை கீழே இறக்கி விட்டுட்டு இவரை கொஞ்சம் செட் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்மளை வேலை செய்ய விடவே மாட்டான். இவனை செட் பண்ணி இறக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வேலை என்ன, கிச்சன். ஸோ ரெகுலராக வந்து நம்ம கிச்சன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிய தான். இன்றைக்கி வந்து நான் 1 பார்ட்டாக ஒரே ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். நான் டெய்லி வந்து சாதம், குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுப்பேன், பட் அதை அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டான். ஸோ வாரத்தில் 2 நாள் குழம்பு சாதம் இதெல்லாம் செஞ்சு தருவேன், சாம்பார் சாதம் குழம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவான். இப்படி இன்றைக்கி வந்து மண்டே, அதனால் இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் வந்து செய்கிறேன். ஸோ வெஜ் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு தம் போட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே வந்து சார் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7:00 ஆகுது. ஸோ அடுத்து வந்து இவங்கள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே கிச்சனை பார்த்துக்கிட்டே இவங்களை வந்து குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹீட்ரு போட்டு விட்டுருந்தேன். ஸோ இப்போது நான் அவங்கள வந்து அப்படியே குளிக்க வச்சிடலாம். ஸோ குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். புக்கெல்லாம் எங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு பென்சில் எரேசர் இதெல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து பேக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். அதை எடுத்து வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். கூடவே இவர் வேறு, இவரும் காலையிலே குளிச்சிருவார். ஸோ ரெண்டு பேருமே எப்போவுமே மார்னிங்கே குளிக்க வச்சுருவேன். ஸோ குளிச்சுட்டு அடுத்து வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா, ஒரு சில நாள் வந்து அவனே ட்ரெஸ் போட்டுக்க சொல்வேன், போட்டுப்பான். இன்றைக்கி வந்து நான் தான் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பெல்ட்டு வந்து நானே போட்டு விட்டுருவேன். மற்றபடி சாக்ஸ் வந்து நான் அவன் தான் போடுவான். எப்பவுமே ரெகுலராக வந்து பெல்ட்டு சாக்ஸ் அவனை வந்து போட சொல்வேன். ஏன்னா ஒவ்வொரு வேலையாக நமக்கு இப்போவே அவனை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வளர வளர எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்மளே செஞ்சோன்னா அப்புறம் வந்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவனை வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேலை அப்படின்னா, இப்போ வந்து அவர் வந்து சாக்ஸ் போடுவார். ஸோ சாக்ஸ் ஐடி கார்டெலாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நான் லன்ச் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். இவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சுடு தண்ணி தான் வந்து டெய்லியுமே கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா அவனுக்கு அடிக்கடி கோல்ட் ஆகிடும், அதனால் இப்போ வந்து நான் லன்ச்சில் எடுத்து வைக்கிறேன். ஸோ சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி ஆற வச்சுட்டு அதில் பாட்டிலை வந்து ஊற்றி கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவர் வந்து சாக்ஸ் போடுற கேப்பில் நம்ம வந்து லஞ்ச் பேக் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி, அப்பளம், ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். லஞ்சு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், பட் அது லஞ்ச் டேபிள் எடுத்து வச்சு இப்போ வந்து லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸோ லஞ்ச் பேக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு வேலையாக தான் வந்து நான் சாப்பாடு வந்து ஊட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து அவனை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், இல்லைனா நமக்கு வந்து இதே மாதிரி ஒர்க்கு இழுத்துகிட்டே இருக்கும். ஆனால் காலையில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து இருப்போம், கொஞ்சம் உம்பரமாக வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நமக்கு நெக்ஸ்ட்டு வேலை வந்து தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நமக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வெஜ் பிரியாணி அப்படின்றதுனால வந்து அவன் பார்த்திங்கன்னா வீட்டில் சைடிஷ் எல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதனால் வந்து ரைஸ் மட்டும்தான், ஸோ இதுவே வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடைக்கடை நான் ரெண்டு பேரும், இவன் வந்து எப்போவுமே இவன் சாப்பிடும்போது இவருக்கு வந்து ஊட்டிடுவேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுப்பாங்க.
சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில நாள் வந்து ஜூஸ் போடுவேன். இவனுக்கு அதிகமாக கோல்ட் ஆகிடும், அதனால் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸாகவே வந்து கொஞ்சமாக கொடுத்துருவேன். ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸுக்கு இல்லை மார்னிங் சாப்பிட்றதுக்கும் வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று வந்து கொடுத்து அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து ஊட்டிகிட்ருக்கேன். இதை முடித்தோடனே வந்து அந்த டைம் பார்த்துக்கிட்டே தான் வந்து சாப்பாடு ஊட்டும். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:50 ஆகுது. எங்களுக்கு வந்து 20 minutes வந்து சாப்பிட்றதுக்கு டைமு. ஸோ சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அடுத்து வந்து அவர் வந்து போய் சேரில் ஏறி உட்காந்துட்டார். நான் ரெடியாக அவர் நான் பார்த்தீங்க அப்படின்னா தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டீசெண்டாக டிங்கிரிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு அப்படியே கிளம்புவேன். அடுத்து இவர் ரெடி பண்ணி பவுடர் போட்டுட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அடுத்து இவங்க ஷூ போட்டு செப்பல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்படி தானாங்க நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து டெய்லியும் போயிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி என்னென்னா ஏதோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்புற மாதிரி இருக்குது. பட் டெய்லி வந்து இந்த மாதிரி இருக்காது. டெய்லி வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து கிளம்புவோம். இன்றைக்கி வந்து ஏதோ கொஞ்சம் இதில் வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இதுவரையும் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் பூட்டிட்டு இனி கிளம்ப வேண்டிதான். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் டெய்லி பிளாகில் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லி கேளுங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நிறையா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து டெய்லி மார்னிங் வந்து பிக்கப்பு அண்ட் ட்ராப் ரெண்டுமே வந்து நான் தான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் டெய்லி பிளாக்ஸில் வந்து பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய், தேங்க்யூ.